பசங்க முன்னாடி பொண்ணு அடி வாங்குறது, பொண்ணு முன்னாடி பசங்க அடி வாங்குறது, அதுலேயும் இந்த பொண்ணுங்க முன்னாடி பசங்க அடி வாங்கும்போது அந்த பசங்க படுற பாடலுக்கே அது ஒரு பெரிய பாடல். ஒரு பெஞ்சு மேலே ஏறி வைக்க சொல்லியிருக்காங்க, தோப்புக்காரன் போட சொல்லியிருக்காங்க. ஒரு பையன் முன்னாடி இன்னொரு பையன் அடி வாங்கினா பரவாயில்ல விடுடா நம்ம வாங்கிறது அடியா அப்படின்னு சொல்லுவான். அதே அடியை ஒரு பொண்ணு முன்னாடி வாங்கினா ஐயோ பொண்ணு முன்னாடி அடி கிடச்சிருச்சே, ஹோம்ஒர்க்கோட சேர்ந்து அந்த பிரச்சனையும் நம்ம அப்படியே மறந்துடுவோம். அதுதான் நம்மளோட ஒரு ஜாலியான ஸ்கூல் வாழ்க்கை. நம்ம லைஃப்லேயே நாம் ரொம்ப ஜாலியாக இருந்த நேரம் எதுன்னு கேட்டால் அது நம்ம ஸ்கூல் போன டைம் தான். அதுதான் மறக்கவே முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நம்மள நிறைய பேர் சொல்லுவோம். உங்கள் ஸ்கூல் லைஃப்பை கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. காலையில் எந்திரிச்சதுலேருந்து உங்கள் வீட்டில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும், நம்ம ஸ்கூலில் போகிற வழியில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும், ஸ்கூலில் போனதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுவோம், அப்புறம் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு திரும்ப வர்ற வழியில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் மனசில் பல மெமரிஸ் வரும். ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படியெல்லாம் பேசுவோம், எப்படியெல்லாம் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு ஸ்கூலுக்கு நடந்து போவோம், இன்றைக்கி யார் ரொம்ப கிழக்கலாம், என்ன ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்லாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் வீட்டிலேருந்து இன்றைக்கி காசு கொண்டு வந்திருக்கிறது அப்படின்னு பார்த்து அவங்க கூட ஃபஸ்ட்டு சேர்த்துடுவோம். அது வேறு விஷயம். ஆனால் அது மாதிரி லைஃப் இன்றைக்கி இல்லை, அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ இருக்கிறது கிடையாது, அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ இருக்க பசங்களுக்கு கிடையாது. அது எல்லாமே மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, அன்னைக்கு இருந்த பேரண்ட்ஸ் மாதிரி இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் கிடையாது, பசங்களும் அப்போ இருந்தது மாதிரி இப்போ இல்லை. ஏன் டீச்சர்ஸ் கூட ரொம்ப மாறிட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஜென்ரேஷனை உருவாக்குறதுல முக்கிய பங்கு பேரண்ட்ஸுக்கும் டீச்சருக்கும் தான் இருக்குது. ஒரு குழந்தை தன்னோட வாழ்க்கையில் அதிக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு அவங்களோட வீட்லேயும் ரெண்டாவது ஸ்கூல்லையும் தான். அதுதான் அவர்களோட எதிர்காலத்தை முடிவு பண்ணுற ஒரு இடம். இந்த ஜேர்னியில் டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இடையில இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். இவங்க ரெண்டு பேருக்கான ரிலேஷன்ஷிப் இந்த காலத்தில் எப்படி இருக்கு, டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் இந்த காலத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் நிறைய வீடுகளில் மூணு அல்லது அதுக்கு மேலே தான், மூணு அல்லது நாலு அதுக்கு மேலே தான் குழந்தைங்க இருப்பாங்க. காலையில் ஸ்கூலுக்கு போக முன்னாடி எனக்கு இந்த சாப்பாடு தான் வேணும், எனக்கு அது தான் பிடிக்கும், நான் இப்படி தான் ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு யாரும் கேட்கவே மாட்டோம். வீட்டில் எதை கொடுப்பாங்களோ அதை சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிடுவோம். பாக்கெட் மணியெல்லாம் கூட அப்போவே உண்டு. தாத்தா, பாட்டி, பெரியப்பா, சித்தப்பா, மாமா அப்படின்னு யாராவது 50 காசு, 1 ரூபா அப்படின்னு கண்டிப்பாக கொடுப்பாங்க. பாக்கெட் மணியெல்லாம் அப்போவே உண்டு, அதுவும் டெய்லி கிடைக்காது, அப்பப்போ கிடைக்கும். பெரும்பாலும் நம்ம யாருமே தனியாக ஸ்கூலுக்கு போக மாட்டோம். போகிற வழியில் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸாக கூப்பிட்டுட்டு அப்படியே குரூப்பாக பேசிக்கிட்டே போய்கிட்டே இருப்போம். அப்போ நிறைய ஷேர் பண்ணுவோம், அந்த ஸ்கூலுக்கு போகிற வழியில் நிறைய பேசுவோம், நிறைய ஷேர் பண்ணுவோம், ஒவ்வொருத்தர் மனசில் இருக்கிறத ஷேர் பண்ணுவோம். யாருக்கு எவ்வளோ பாக்கெட் மணி கிடைச்சது, இன்னைக்கு ஸ்கூலில் என்ன பண்ணலாம், ஈவினிங் எங்கே போய் விளையாடலாம், எந்த கடைக்கு போயிட்டு என்ன ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடலாம், நேற்று போட்ட சண்டையை இன்னைக்கு எப்படி சரி செய்யலாம், இன்னைக்கு புதுசாக யாருக்கிட்ட சண்டை போடலாம் அப்படின்னு நிறைய பிளான் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் அந்த ஸ்கூலுக்கு போகிற வழியிலேயே நடக்கும். ஸ்கூல் டீச்சர்ஸ் நமக்கு ஏதாவது வேலை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். வேலை கொடுங்க டீச்சர் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஏன்னா அந்த டைம்லலாம் டீச்சர்ஸ்க்கு வேலை செஞ்சு கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம். அப்படி வேலை செஞ்சு கொடுக்குறவங்க கிளாஸில் ரொம்ப பெரிய ஆள், டீச்சருக்கு ரொம்ப பிடிச்சவங்க அப்படிங்கிற கான்செப்டெல்லாம் அந்த டைமில் இருந்தது. ஈவினிங் ஸ்கூல் விட்டதும் நேராக வீட்டுக்கு போக மாட்டோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடிட்டு ஏதாவது வேறு ஏதாவது விஷயங்கள் பண்ணிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு லேட்டாக தான் வீட்டுக்கு வருவோம். ஏதாவது வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். அப்படி இருக்கிற அந்த நேரத்தில் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எப்போவாவது நம்ம அப்பா அம்மா வெளியே ரோட்டில் எங்கேயாவது பார்த்தாங்கன்னா, என்ன உங்கள் பையன் ரொம்ப சேட்டை பண்ணுறான், உங்கள் பொண்ணையா நேற்று ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு பேசி முடிச்சுருவாங்க. அதுதான் அவங்களோட அந்த டைமில் உள்ள மீட்டிங். வழியில் பார்க்கும்போது பேசிக்குவாங்க. நம்ம பேரண்ட்ஸுக்கு கூட டீச்சர்ஸ் மேலே ஒரு பெரிய மரியாதை. நம்ம ஏதாவது தப்பு செஞ்சு டீச்சர்ஸ் அடித்தா கூட அதை வீட்டில் சொல்ல மாட்டோம். ஏன்னா செஞ்ச தப்பு வீட்டில் தெரிஞ்சால் வீட்டில் இருக்கவங்க நம்மளை திருப்பி அடிப்பாங்க. அப்படியே வீட்டில் தெரிஞ்சிட்டாலும் வீட்டிலேருந்து யாரும் டீச்சர்கிட்ட போயிட்டு ஏன் என்னோடய பையனை அடிச்சிங்க அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க. இதுவே வெளியில் உள்ளவங்க யாராவது நம்மளை அடித்தா, நம்மளை யாராவது திட்டுனா அவங்கக்கிட்ட என்னோடய பையனை எப்படி நீ அடிக்கலாம் அப்படின்னு கேட்டு பெரிய சண்டையே வரும். அதுவே டீச்சர்ஸ் யாராவது அடித்தாங்கன்னா, வான் டீச்சர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, டீச்சர் அடித்தாங்கன்னா அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தான் அவங்க அடிச்சிருப்பாங்கன்னு நம்ம பேரண்ட்ஸ் யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த டீச்சர்ஸ் மேலே அவ்வளோ பெரிய நம்பிக்கையும் ரெஸ்பெக்டும் இருந்தது. நம்ம எப்படியெல்லாம் ஸ்கூலில் அடி வாங்கியிருக்கிறோம், டீச்சர்ஸ் நம்மளை எப்படியெல்லாம் திட்டியிருக்காங்க. ஸோ நம்ம வாங்காத திட்டா
நம்ம வாங்காத அடியா. பசங்க முன்னாடி பொண்ணு அடி வாங்குறது, பொண்ணு முன்னாடி பசங்க அடி வாங்குறது, அதுலேயும் இந்த பொண்ணுங்க முன்னாடி பசங்க அடி வாங்கும்போது அந்த பசங்க படுற பாடு இருக்கே அது ஒரு பெரிய பாடு. ஒரு பையன் முன்னாடி இன்னொரு பையன் அடி வாங்கினா பரவாயில்ல விடுடா நம்ம வாங்காத அடியா அப்படின்னு சொல்லுவான். அதே அடியை ஒரு பொண்ணு முன்னாடி வாங்கினா ஐயோயோ பொண்ணு முன்னாடி அடி கழிச்சிருச்சே. அதே மாதிரி தான் பொண்ணுங்களும் இந்த டீச்சர்ஸ் எல்லாம் நம்மளை எப்படி திட்டிருக்காங்க, எல்லாருக்கு முன்னாடியும் அடிப்பாங்க, எல்லாருக்கும் முன்னாடி தான் மோசமா கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணி திட்டுவாங்க, நம்மளை பெஞ்சு மேல ஏறி வைக்க சொல்லியிருக்காங்க, தோப்புக்காரணம் போட சொல்லியிருக்காங்க, நம்மளை எல்லாருக்கும் முன்னாடி அவமானமா போச்சே அப்படின்னு கஷ்டமா வேற இருக்கும். இதுல வேற ஒரு சில பேர் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க, நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த கஷ்டம் எல்லாம் அந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது, அப்படியே சாப்பிட்டுட்டு போகும்போது, அல்லது அப்படியே ஸ்கூல்ல இருந்து வீட்டு வரைக்கும் நடந்து போகும்போது, அல்லது அப்படியே யாரையாவது ஃபாலோ பண்ணி போகும்போது எல்லாமே மறந்து போயிடும். வீட்டில் போய் சேரும்போது இப்படி ஒரு விஷயம் நடந்தது, டீச்சர் நம்மளை திட்டினாங்க அப்படிங்கிற விஷயமே நம்ம மைண்ட்லேயே இருக்காது. ஹோம்ஒர்க்கோடு சேர்ந்து அந்த பிரச்சனையும் நம்ம அப்படியே மறந்துடுவோம். அதுதான் நம்மளோட ஒரு ஜாலியான ஸ்கூல் வாழ்க்கை, எல்லாமே மறந்து போகும். அந்த அளவுக்கு ஜாலியாக பேசிட்டே வீடு போய் சேரும்போது இப்படி ஒரு விஷயம் கூட நடந்தது அப்படிங்கிறது கூட ஞாபகம் இருக்காது. இதில் வேற ஸ்கூலில் நிறைய வேலை தருவாங்க. ஸ்டூடெண்ட்ஸை ஒவ்வொரு குரூப் குரூப்பாக பிரித்து செடிக்கு தண்ணி ஊற்றுறது, கிளாஸ் ரூம் கிளீன் பண்ணுறது அப்படின்னு நிறைய வேலை இருக்கும். குரூப்ஸில் டேர்ன் எடுத்து இந்த வேலைகளை பண்ணும். இதில் யாருக்காவது முடியலை, யாராவது ஸ்கூலுக்கு வரலை அப்படின்னா, உனக்காக நான் பண்ணுறேன்டா, என்னோட டேர்ன் வரும்போது நீ செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம். திருப்பி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டேர்ன் வரும்போது அல்லது நம்ம டேர்ன் வரும்போது எல்லாருமே சேர்ந்து திருப்பியும் ஹெல்ப் பண்ணுவோம். நம்ம வீடுகளில் கூட மூணு நாலு பேர் அல்லது அஞ்சாறு பேர் இருப்போம். நம்ம ஏதாவது தேவைன்னு போய் கேட்டால் உடனே கிடைக்காது. சில நேரம் நமக்கு கிடைக்கும், மற்றவங்களுக்கு கிடைக்காது, சந்தோஷமாக இருப்போம். ஒரு சில நேரம் மற்றவங்களுக்கு கிடைக்கும், ஆனால் நமக்கு கிடைக்காது. அப்போ நம்ம ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவோம். இப்படிப்பட்ட நிறைய அனுபவங்கள் தான் நம்ம வளரும்போது கூட நம்ம எப்படி வாழணும், கஷ்டம் இருக்கும்போது அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், ஃபெயில்யர்ஸ் வரும்போது அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல அனுபவத்தை கற்றுக் கொடுத்ததுன்னு சொல்லலாம். இப்போ எல்லாமே மாறிப்போச்சு. பெரும்பாலான குடும்பங்களில் ஒன்று அல்லது ரெண்டு குழந்தைகள் தான், அதுக்கு மேலே கிடையாது. எல்லாருமே இது என்னோட வாழ்க்கை, இது என்னோட பொருட்கள், இதை யாருக்கும் நான் ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு குழந்தைங்க கூட யோசிக்கிறாங்க. என் பொருட்களை நான் ஏன் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. குழந்தைங்க கிட்ட பேரண்ட்ஸ் ரொம்ப எதிர்பார்ப்பு வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு அந்த ஜென்ரேஷனில் பேரண்ட்ஸுக்கு தன்னோட குழந்தைங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் மட்டும்தான் இருந்தது. இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் மாதிரி நீ இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் படிக்கணும், இந்த வேலைக்கு தான் போகணும், இந்த காலேஜில் தான் படிக்கணும் அப்படிங்கிற எந்த ப்ரெஷரும் கிடையவே கிடையாது. இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் தான் இப்போ இருக்கிற சின்ன பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் ஸ்டைலையே மாற்றி அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ப்ரெஷரையும் க்ரியேட் பண்ணுதுன்னு சொல்லுவேன். இந்த காலத்தில் டீச்சர்ஸுக்கும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை போட்டு அவங்களுக்கும் ரொம்ப ப்ரெஷரை கொடுக்குறாங்க, ரொம்ப ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுறாங்க. அப்படி ப்ரெஷரை கொடுக்கும்போது அந்த டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லாமல் போயிடுது. அந்த டைம்ல எல்லாம் ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங்கிற கான்செப்டே கிடையாது. இன்னைக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒரு ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங் ஃபெசிலிட்டேட்டர் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் இருந்தாகணும், அது ரூல்ஸ். நிறைய குழந்தைங்க ரொம்ப ப்ரெஷர், நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதிகமான குழந்தைங்க வீட்டுக்கு வெளியே போய் மற்ற குழந்தைங்க கூட விளையாடவே மாட்டேங்கிறாங்க. உடனே விளையாட்டுன்னு சொன்னது எங்க பையன் ஃபுட்பால் கோச்சிங் போறான், எங்க பொண்ணு பேட்மிண்டன் கோச்சிங் போறாங்க, எங்க பையன் கிரிக்கெட் கோச்சிங் போறான் அப்படின்னு சொல்லக்கூடாது. வீட்டுக்கு வெளியே ஒரு ஓப்பன் மைண்ட் செட்டோட எல்லா குழந்தைங்க கூட விளையாடும். இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இல்லாம போகும்போது தோல்விகளை ஏத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் தவறான முடிவுகளை எடுக்கிறாங்க. தற்கொலை, ட்ரக் அடிக்ஷன், ட்ரிங்கிங் அண்ட் ஸ்மோக்கிங் அப்படின்னு நிறைய பேட் ஹேபிட்ஸை பிக்கப் பண்ணுறாங்க. பேரண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் வளர்கிற மாதிரி நடக்கணும். உங்கள் பசங்க வந்து ஸ்கூலில் டீச்சர் திட்டினாங்க அல்லது அடித்தாங்க அப்படின்னு நம்மக்கிட்ட வந்து சொல்லும்போது, நம்ம பசங்க ஏதாவது தெரியாமல் செஞ்சுருப்பாங்க, அதனால டீச்சர்ஸ் ஏதாவது அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக சொல்லியிருப்பாங்க, ஏன் அடிச்சிருப்பாங்க கூட அப்படின்னு யோசிக்கிற மனப்பக்குவம் பேரண்ட்ஸுக்கு வரணும். குழந்தைங்க முன்னாடி கண்டுக்காத மாதிரி நடந்துக்கிட்டு டீச்சர்ஸ் கிட்ட நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது, என்ன டீச்சர் பையன் இப்படி ஒரு விஷயம் சொல்லியிருந்தா அப்படின்னு கேட்கலாம். அதை விட்டுட்டு நீங்க உங்க குழந்தைங்க முன்னாடியே டீச்சர்ஸை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி பேசக்கூடாது. அது மீறி நீங்க பேசும்போது உங்க பசங்களும் அந்த டீச்சர்ஸை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல எல்லாம் நம்ம டீச்சர்ஸ் ரொம்ப அடிச்சாங்க, ரொம்ப மோசமா பேசுவாங்க அப்படியெல்லாம் நம்ம ஸ்டார்டிங்ல பேசியிருந்தோம். ஆனா அவங்க அப்ப எல்லாம் அப்படி செஞ்சப்ப, அப்படி அடிச்சப்ப, அவங்க திட்டுறதுல அடிக்கிறதுல ஒரு ஸ்டூடெண்ட் மேலே இருந்த அக்கறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நம்மவும் புரிஞ்சுக்கிட்டோம். அதை விட முக்கியமாக பேரண்ட்ஸும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த காலத்தில் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக,
ரொம்ப நல்ல கேரக்டரோட மைண்ட் செட்டோட வளர்றதுக்கு இந்த ட்ரையாங்கிள் ரிலேஷன்ஷிப், அதாவது டீச்சர் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மூணு பேரும் ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப முக்கியம். பேரண்ட்ஸு டீச்சர்ஸ் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் காட்டும்போது அதை அந்த குழந்தைங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணும்போது டீச்சர்ஸ் வந்து மியூச்சுவலாக அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப கேர் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கேர் பண்ணும்போது தான் ஒரு தப்பு, இவன் ஒரு தப்பு செய்கிறான், இவன் போகிற பாதை தப்பு, இந்த பொண்ணு இப்படி செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு உடனே அதை கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பசங்களோட அப்பா அம்மாவோட ஒரு நம்பிக்கை இருக்கும்போது ஒரு அக்கறையா என்ன எந்த எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதை மீறி அந்த பசங்களை போய் கரெக்ட் பண்றாங்க. பேரண்ட்ஸ் மேல ஒரு நம்பிக்கை இல்லாத டைம்ல நான் அவங்க பாக்குற பிரச்சனையை கூட, அவங்க கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற ப்ராப்ளத்தை கூட அதை பாயிண்ட் அவுட் பண்ணி நீ செய்யறது தப்பு அப்படின்னு டீச்சர்ஸ் பேச முடியாத ஒரு சூழ்நிலை வருது. ஸோ அவங்க அப்படி இக்னோர் பண்றதுக்கு ஒரு பெரிய காரணம் நம்ம பேரண்ட்ஸ் தான். பசங்களை ரொம்ப ஓப்பன் மைண்டடா, ரொம்ப ஃப்ரீயா வீட்டுக்கு வெளியே போய் நான் மட்டும்தான் என்னோட வாழ்க்கை தான் அப்படின்னு இல்லாமல் நல்ல விளையாடி எல்லாரோடையும் ஷேர் பண்ணி நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு தோல்வி வெற்றி எல்லாமே சமமாக அனுபவிச்சு ஃப்யூச்சரில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு மனப்பக்குவத்தோடு அந்த குழந்தைங்களை நம்ம வளர்க்குறது ரொம்ப முக்கியம். குழந்தைங்களுக்கு டீச்சர்ஸ் மட்டும் இல்லை எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். நம்ம லைஃப்பில் வரல எல்லாருமே முக்கியம், அது சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணி பேசணும். எல்லாருக்குமே முக்கியத்துவம் கொடுத்து நம்ம எதை செஞ்சாலும் செய்யணும் அப்படிங்கிறத திருப்பி 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 கற்றுக் கொடுக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல வேல்யூ செட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ குழந்தைங்களை எப்பவுமே மோட்டிவேட் பண்ணணும், குழந்தைங்கள்ட்ட எப்பவுமே பாசிட்டிவாக பேசணும். இந்த குழந்தைங்களை வச்சுட்டு யாராவது ஒரு ஆளை பற்றி மோசமாக பேசுறது, அவன் சரியில்லை இவன் சரியில்லை அவன் அப்படி பண்ணிட்டான் இவன் இப்படி பண்ணிட்டான் இவங்க டீச்சர் என்ன இப்படி நடந்துக்கிறாங்க அந்த ஸ்கூல் சரியில்லை இவனுக்கெல்லாம் பண்ணுறது கரெக்டே கிடையாது அப்படின்னு எந்த ஒரு நெகட்டிவிட்டி யாரை பற்றியுமே டீச்சர்ஸ் மட்டும் இல்லை யாரை பற்றியுமே நம்ம குழந்தைங்க முன்னாடி மோசமான நெகட்டிவான விஷயங்களை பேசவே கூடாது. இப்போ யாருக்கிட்டையாவது ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும், நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பேச வேண்டியது இருக்குன்னா ஏய் தம்பி வீட்டுக்குள்ளே போப்பா, ஏமா வீட்டுக்குள்ளே போயிடு அப்படின்னு நம்ம குழந்தைங்களை வீட்டுக்குள்ளே போக ஒரு ரூமுக்குள்ளே போக சொல்லணும், அல்லனா வெளியே விளையாட போக சொல்லலாம். நம்ம கல்ச்சரில் நிறைய பேரும் பண்ணுற விஷயம்தான், ஆனால் அதே மாதிரி நிறைய பேரும் இதை பண்ணாமல் கூட இருக்காங்க. ஸோ குழந்தைங்களை மோட்டிவேட் பண்ணணும், குழந்தைங்களுக்கு பாசிட்டிவாக பேசணும், ரொம்ப ஓப்பன் மைண்டடாக இருக்கணும், க்ளோஸ் மைண்டாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது அவங்க தோல்விகள் ஃபெயிலியர்ஸ் வரும்போது அதை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நம்ம அன்னைக்கு பெஞ்சு மேலே நின்று தோப்புக்கரணம் போட சொல்லி மற்றவங்க முன்னாடி திட்டு வாங்கி ஏன் அடி வாங்கி யாருமே தற்கொலை பண்ணது கிடையாது. ஸோ ஒரு சின்ன விஷயத்தை கூட ஒரு சின்ன ப்ரெஷரை கூட இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸால் ஏற்றுக்க முடிய மாட்டேங்குது. அதனால தான் எக்ஸாம்பிள் ஃபெயில் ஆகிட்டோமா அப்படின்னு பேனிக் ஆகிடுறாங்க. அது மாதிரி குழந்தைங்களோட ஃபெயிலியர்ஸை பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு சின்ன தப்பு செஞ்சுட்டு வந்ததும் அது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியாத தப்பை நீ செஞ்சுட்டு அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பிரஷனை கொடுக்கும்போது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை அந்த குழந்தைக்கு மேலே வைக்கும்போது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை திணிக்கும் போது நாளைக்கு ஏதாவது ஒரு பெரிய தப்பை செஞ்சான்னா அவன் மறைக்க ஆரம்பிச்சிடுறான். ஒரு ஸ்கூலில் எக்ஸாம் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா வந்து சொல்லும் முன்னாடியே வேற ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு பேசிக்கான ஃபவுண்டேஷனே பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸ் இந்த ட்ரையாங்கிள் ரிலேஷன்ஷிப் தான் ரொம்ப முக்கியம். டீச்சர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், அதை ஒரு எக்ஸாம்பிளாக உங்கள் குழந்தைங்களுக்கு செட் பண்ணுங்கள். அப்பா அம்மா டீச்சர்ஸை எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக அவங்க குழந்தைங்களும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அதை நான் பார்த்துருக்குறேன். ஸோ அது ரொம்ப முக்கியம் லைஃப்பில். நீங்கள் 8 மணி நேரம் 9 மணி நேரம் உங்கள் குழந்தைங்க கூட இருக்கீங்க, அதே 8 மணி நேரம் 9 மணி நேரம் உங்கள் டீச்சர்ஸும் உங்கள் குழந்தைங்க கூட இருக்காங்க. ஸோ அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும். நீங்கள் எப்படி வீட்டில் உங்கள் குழந்தைங்கள பார்த்துக்கிறீங்களோ அதே மாதிரி உங்கள் குழந்தைங்கள அவங்களும் ஸ்கூலில் பார்த்துக்கிற அளவுக்கு அவங்கள நீங்கள் மோட்டிவேட் பண்ணணும். அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணாமல் அவங்கள கேர் பண்ணாமல் அவங்கள கண்டுக்காமல் இருந்துக்கிட்டு நீங்கள் எங்கள் பசங்களை இப்படி பார்த்துக்கணும் கேட்டால் சொல்லுவீங்க நாங்கள் அதுக்கு தானே சம்பளம் கொடுக்குறோம் அப்படி கிடையாது. மணி இஸ் நாட் அபவுட் எவ்ரி திங். நீங்கள் அவங்கள கேர் பண்ணும்போது தே வில் ஷோ இட் இன் ரிட்டர்ன் டு யுவர் சில்ட்ரன். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப முக்கியமாக பத்திரமா பார்த்துக்கணும். இந்த ரிலேஷன்ஷிப் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா இந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிடுச்சுன்னா அதனோட எஃபெக்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே கேஸ்கேட் ஆகிடும். டீச்சர் சந்தோஷமாக இல்லைன்னா குழந்தைங்க பாதிக்கப்படுறதும், குழந்தைங்க சந்தோஷமாக இல்லைன்னா பேரண்ட்ஸ் பாதிக்கப்படுறதும், பேரண்ட்ஸ் சந்தோஷமாக இல்லைனா டீச்சர்ஸ் பாதிக்கப்படுறதும், இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் செயின் மாதிரி ஒரு சைக்கிள் மாதிரி. அதனால் என்னோட ஒரு பெரிய ரிக்வெஸ்ட் வந்து குழந்தைங்க டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள், அதை சஸ்டெயின் பண்ணுங்கள். 1 வருஷம் 2 வருஷம் இருந்துட்டு அப்புறமா அது சரி பார்த்துக்கலாம் பையன் வளர்ந்துட்டா அப்படின்னு விட்டுறாதீங்க, கண்டினியூவாக சஸ்டெயின் பண்ணணும். அப்படி சஸ்டெயின் பண்ணும்போது உங்கள் பையனுக்கு ஸ்கூலில் என்ன நடக்குது, ஸ்கூல்லேருந்து எங்கே போயிருக்கிறான், டீச்சர்ஸ் என்ன சொன்னாங்க, என்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, படிச்சிருக்கானா இல்லையா, இன்றைக்கி யார் கூட போயிட்டு வந்திருக்கிறான், எதுக்கு போனான், ப்ராஜெக்ட் சொன்னானே அது உண்மைத்தானா, குரூப் ஸ்டடின்னு சொன்னானே அது உண்மைத்தானா, ஒர்க் ஷாப்னு சொன்னானே அது உண்மைத்தானா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ரொட்டீனாகவே நீங்கள் இன்டென்சிவாக எக்ஸ்க்ளூசிவாக அதை பார்க்கலன்னா கேட்கலன்னா கூட இப்படியெல்லாம்
அந்த ரொட்டீன் டைம் டேபிள் இப்படி தான் நடக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதை ஃபாலோ பண்ணுங்க, 6 மாதம் ஃபாலோ பண்ணுங்க, 1 வருஷம் ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்டில் வி கம் அப் வித் மை நெக்ஸ்ட் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செய்து வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அண்டில் ஐ கம் அப் வித் மை நெக்ஸ்ட் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். தேங்க்ஸ் அகேன்.